உலகில் இன்றைக்கு தண்ணீருக்கு அடுத்தபடியாக மிக அதிக அளவில் பருகக்கூடிய ஒரு பானமாக தேநீர் இருக்கிறது. இப்போல்லாம் டீ குடித்தா அப்போ யார் நோய் சரியாகலைன்னா, இப்போ நம்ம குடிச்சிக்கிறது டீயே கிடையாது. இது வந்து டஸ்ட்டு குப்பை, இதில் சூப்பர் குப்பை வேறு, சூப்பர் டஸ்ட் டீ. நிழல் உள்ள தரக்கூடிய மரங்களை எல்லாம் விட்டுவிட்டு மற்ற காடுகளை எல்லாம் புதற்காடுகளை எல்லாம் அழித்து விட்டு நிழல் தரும் மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு காடு. அதில் ஏலக்காய் பயிர்வாடல் முதல்கட்டமாக அதுதான் கூப்புக்காடு. அந்த ஒரு கிலோ தேயிலையினுடைய விலை 8.5 கோடி ரூபாய் என்ற தகவலை அவர் பதிவு செய்கிறார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த நாவல் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதா, தேயிலையினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறதா, அல்லது நம்முடைய உழைப்பு எவ்வாறு வீணடிக்கப்படுகிறது அல்லது சுரண்டப்படுகிறது என்பதை பற்றி பேசுகிறதா என்றெல்லாம் நீங்கள் பார்த்தால், இது எல்லாவற்றையும் பேசக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கிறது. நீங்கள் இந்தியாவிலே தேயிலை எப்படி வந்தது என்பதை பற்றிய ஒரு வரலாறு இதில் இருக்கிறது. உலகம் முழுவதும் எப்படி தேயிலை அமலுக்கு வந்தது, நம்முடைய உணவின் ஒரு பகுதியாக, அதுவும் அதை பற்றிய விவரத்தை சொல்லுகிற போது, உலகில் இன்றைக்கு தண்ணீருக்கு அடுத்தபடியாக மிக அதிக அளவில் பருகக்கூடிய ஒரு பானமாக தேநீர் இருக்கிறது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக தேயிலை தான், தேநீர் தான் அதிகமாக நம்மால் குடிக்க முடிகிறது. அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்துவிட்ட இந்த தேநீர் எப்படி நம்முடைய கோப்பைக்கு வந்து சேருகிறது என்கிற வரலாற்றை ஆரா அவர்கள் மிகுந்த உணர்வுபூர்வமாக, அதில் நேரடியாக பங்கெடுத்த ஒரு பால்யத்தை வைத்திருப்பவர் என்கிற அடிப்படையிலே மிக ஒரு உணர்ச்சிமயமான ஈடுபாட்டோடு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தேயிலை என்பது யாரோ ஆய்வகத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிக்கவில்லை. ஒரு சீன தேசத்தில் ஒரு புத்த பிக்கு குடிப்பதற்காக வைத்திருந்த வெந்நீர் கோப்பையில் தற்செயலாக சில இலைகள் விழுகின்றன. அந்த இலைகள் விழுந்த கோப்பையை குடித்து பார்த்தவர் ஒரு புத்துணர்ச்சி அடைந்ததையும், தொடர்ச்சியாக அதை பருகுகிற போது அவர் உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் சரியானதாகவும், இப்போல்லாம் டீ குடித்தா அப்போ யார் நோய் சரியாகலைன்னா, இப்போ நம்ம குடிச்சிக்கிறது டீயே கிடையாது, இப்போ நம்ம குடித்து கொண்டிருப்பது டீயே கிடையாது, இது வந்து டஸ்ட்டு. டஸ்ட் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே ஆங்கிலம் தெரியும், டஸ்ட் என்றால் குப்பை, இதில் சூப்பர் குப்பை வேறு, சூப்பர் டஸ்ட் டீ. இதில் போட்டி போடுறது 3-star குப்பையை குடிக்கிறதா, அல்லது 3 roses குப்பையை குடிக்கிறதா, லிப்டன் குப்பையை குடிக்கிறதா, புருக் பாண்டு குப்பையை குடிப்பதா என்று நமக்குள்ள ஒரு கார்ப்பரேட் போட்டி வேறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே குப்பையை குடிக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்கிறேன், ஒரிஜினலான டீயை குடித்தவர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் சரியானதாக டீயின் வரலாறு சொல்கிறது. அப்படியான ஒரு தேநீர் இப்படித்தான் நம்முடைய பழக்கத்திற்கு வந்தது. பிறகு தற்செயலாக அந்த கோப்பையில் விழுந்த தேநீர் தேயிலை பிறகு நம்ம தேநீராக மாறி, அந்த தேநீர் என்பது சீன தேசத்துக்குள் பரவி, அது சீன தேசத்திற்குள் கூட ஒரு பெரிய கலாச்சார கொண்டாட்டத்தை போல அந்த தேநீர் குடிப்பது இருந்திருக்கிறது. அவ்வாறான ஒரு பௌத்த நடைமுறையோடு சேர்க்கப்பட்ட விஷயமாக தேநீர் பருகுவது என்பது இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த தேநீரை அவர் ஒரு தகவல் சொல்லுகிறார், போர்ச்சுகீசிய இளவரசி ஒருத்தி இந்த திருமணத்திற்கு, நீங்கள்லாம் வந்து திருமணம்னோடனே என்னென்னலாம் சீர்வரிசை கொடுப்பாங்க, என்ன வரதட்சணை கொடுப்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வரதட்சணை என்றால் வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வெறும் டவுசரோடு வந்து நின்னானா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து அனுப்புகிற மானங்கட்ட பொழப்புக்கு பேர் தான் சீர்வரிசைங்கிறது. இந்த சீர்வரிசையாக ஒரு போர்த்துகீசிய பெண் எதை கொண்டு போயிருக்கிறானா, 1 கிலோ டீத்தூள் கொண்டு போயிருக்கான். அவள் வந்து பிரிட்டனுக்கு செல்லுகிற போது டீத்தூள் ஒரு கிலோ கொண்டு போயிருக்கா. அவ்வாறு கொண்டு போன அந்த டீத்தூளை பயன்படுத்தி டீ தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறா. உலகம் பூரா கொள்ளையடிக்கிறதுக்கு போன நமக்கு இப்படி ஒரு டேஸ்ட்டில் உள்ள ஒரு தேநீர் என்கிற பானத்தை இவ்வளோ காலம் தெரியாமலே இருந்துவிட்டோம் என்று பிரிட்டிஷ்காரர்கள் ஆதங்கத்தோடு, இந்த தேநீர் என்றால் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றெல்லாம் காலம் முழுக்க அவர்கள் தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். கடைசியிலே அது சீனாவில் இருந்து கிடைக்கிறது என்று தெரிந்து, சீனாவை எப்படி அடிமைப்படுத்துவது, அங்கே இருக்கக்கூடிய தேயிலையை எப்படி நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வருவது என்று மல்லாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அது ஒரு கட்டத்தில் சீனாவிலிருந்து தேயிலையை வாங்குவதற்காக சீனாவுக்கு கஞ்சாவை கடத்தி விற்றுவிட்டு அங்கிருந்து தேயிலையை பண்டமாற்று முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது. அதுவும் போதாது என்று தேயிலையை நம்முடைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய காலனி நாடுகளில் தேயிலையை வியாபாரம் செய்வது அல்லது உற்பத்தி செய்வது என்றால்
தேயிலை எப்படி விளைகிறது, அதை எப்படி விளைவிப்பது என்கிற தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதற்காக திருட்டுத்தனமாக ஒருவனை உள்ளே அனுப்பி, ராபர்ட் ஃபார்ச்சூன் என்கிற ஒருவனை சீனக்காரர்களைப் போலவே வேஷமிட்டு கொண்டு, அவனுடைய முன் மண்டையெல்லாம் சிரைத்து கொண்டு, ஒட்டு குடுமி வைத்து ஏமாற்றி கொண்டு, குடுமி வைத்தாலே ஏமாற்றுவது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது. அது எதற்காக ஏமாற்றுவதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் குடுமியின் வரலாறை பற்றி பேசுகிற போது கால்டுவெல் ஒரு கட்டுரையிலே குறிப்பிடுகிறார், குடுமியை எதற்கு வைக்கிறார்கள் என்றால், மேலே இருந்து ஆண்டவன் கீழே கையை விட்டு துளாவுகிற போது குடிமை வைத்திருந்தால் எளிதாக அவர் கைக்கு கிடைத்துவிடும், அப்படியே அலாக்காக நம்மை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுக் கொள்வார் கடவுள் என்பதற்காக சிலர் குடிமை வளர்க்கிறார்கள் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படித்தான் குடிமையினுடைய கதை இருக்கிறது. அந்த மாதிரியாக ஒரு பொய்யான ஒரு குடிமையை வைத்து கொண்டு சீன தேசத்திற்குள் ஊடுருவிய ராபர்ட் ஃபார்ச்சூன் அங்கிருந்து 13,000 டீ அந்த தேயிலை செடிகளை களவாண்டு எடுத்து வந்து தன்னுடைய காலநிலை நாடுகளிலே பயிர் செய்கிறார்கள். இந்த சீன தேசத்திலிருந்து களவாண்டு வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தில் அஸ்ஸாமில் இங்கெல்லாம் தேயிலை இமயமலை சாரலில் தேயிலை விளைந்து கிடக்கிறது. ஆனால் அது சீன தேசத்தினுடைய தேயிலைக்கு இணையாக சுவையாக இல்லை என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் சீனாவிலிருந்து கொண்டு வந்த அந்த தேயிலை கன்றுகளை, உண்மையில் தேயிலை என்பது செடி அல்ல, மரம் தேயிலை என்பது உண்மையில் மரம். அந்த மரம் பெரிதாக வளர்ந்து விடாமல், ஏன்னா பெருசாக வளர்ந்தால் அதை கிள்ள முடியாது, கொழுந்த இவன் ஏறது சிரமமாக இருக்கும், அதனால் அதை வெட்டி வெட்டி போன்சாய் டைப்பில் அதை வந்து செடியாக அதை வெட்டி வெட்டி பதனப்படுத்தி அந்த இடத்திலே வைத்திருக்கிறார், அந்த உயரத்திலே வைத்திருக்கிறார்கள். எட்டி கொழுந்தெடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் அதே உயரத்திற்கு அதை பராமரிக்கிறார்கள். இந்த பராமரிக்கக்கூடிய வேலை என்பது தான் மிகப்பெரிய வேலை. அதையெல்லாம் நுணுக்கமாக ஆரா பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த தேயிலை மரம் என்பதை தேயிலை செடியாக்கி சீனாவிலிருந்து களவாண்டு வந்து இந்தியாவிலும் பிரிட்டிஷ்காரர்கள் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த போது இங்கே பயிர் செய்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, தன்னுடைய காலனி நாடுகளாக அன்றைக்கு இருந்த இலங்கையிலும் அதை பயிர் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷினுடைய பகுதியிலும், சிட்டகாங் போன்ற பகுதியிலும் கூட தேயிலை விளைகிறது. இவ்வாறாக அவர்கள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தேயிலை விளைவிக்க முடியுமோ அதற்கெல்லாம் தேவையான நாற்றுகளை, கன்றுகளை அவர்கள் சீனாவிலிருந்து திருடி வந்து வளர்க்கிறார்கள். இப்படி வளர்க்கிற போது இந்த தேயிலையை பராமரித்து தேவையான அந்த காலங்களில் அது கொழுந்து டீ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அது முற்றுவதற்கு முன்பாக கொழுந்தும் அரும்புமாக எடுக்க வேண்டும். அதுதான் வந்து தேயிலை. அந்த கொழுந்தும் அரும்புமாக தேயிலை எடுக்க வேண்டுமென்றால் அதற்குண்டான உழைப்பு சக்தி தேவையாக இருக்கிறது. அந்த உழைப்பு சக்தி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், உழைப்பு சக்தி கூடுதலாகவும் துறைமுகங்களை அண்டி இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாகாணம் என்ற முறையிலே அன்றைக்கு சென்னை மாகாணத்திலிருந்து தான் கூடுதலாக தொழிலாளர்கள் திரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீலகிரி மலை, ஆனைமலை இங்கெல்லாம் தேயிலை விளைவிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல் இலங்கையில் தேயிலை விளைவிக்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலும் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் கூடுதலாக இலங்கைக்கு தமிழர்கள் தொழிலாளர்களாக கொண்டு போகப்பட்டார்கள். அவ்வாறு கொண்டு போகப்பட்டவர்கள் இன்றைக்கும் இலங்கையில் நமக்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் என்று தான் தெரியும். ஈழத்தமிழர்கள் என்றால் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் மத்திய மாகாணம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் மலைப்பகுதி. கண்டி, நோரேலியா, ஹட்டன் என்று நோர்வுட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அங்கே மத்திய மாகாணம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதி முழுவதும் தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த தேயிலை தோட்டத்தில் தங்கி வேலை செய்வதற்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போகப்பட்ட தொழிலாளர்கள் தான் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் சற்றேறக்குறைய இலங்கையில் 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இலங்கை சுதந்திரமடைந்த போது, அந்த சுதந்திரமடைந்த இந்தியா இலங்கையில் சுதந்திரமடைந்த போது இந்த தேயிலை தொழிலுக்காக கொண்டு வரப்பட்ட பூர்வீக தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்களை குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது, அவர்களில் 6.5 லட்சம் பேரை இந்தியா அன்றைக்கு எடுத்துக்கொள்வது என்ற அடிப்படையிலே இலங்கையிலிருந்து நாடற்றவர்களாக 200 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் ஒரு 6.5 லட்சம் பேர் வந்தார்கள். இங்கே மீதி இருப்பவர்களை இலங்கை அரசாங்கம் அங்கே குடியுரிமை வைத்து பார்த்து கொண்டது. இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த 6.5 லட்சம் தமிழர்கள் அவங்க தான் டேன்டி என்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கோத்தகிரி, குன்னூர், கூடலூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் குடி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தொழில் செய்வதற்காக, ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது. 200 ஆண்டு காலமாக அவர்கள் தேயிலை எடுப்பதற்கு மட்டுமே
தேயிலை வளர்ப்பதற்கு மட்டுமே அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களை தேயிலை தொழிலே ஈடுபடுத்துவதற்காக டேண்டி உருவாக்கப்பட்டு அவர்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள். இதே போலத்தான் ஆனைமலையில் இருக்கக்கூடிய 56 காடுகள், 56 காடு தானே, அந்த 56 மலைகளிலும் பல்வேறு மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து தொழிலாளர்கள் திரட்டப்பட்டு அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள். அப்படி குடியமர்த்தப்பட்ட அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையைத்தான் தொடர் ஆரா அவர்கள் இந்த கூப்புக்காடு என்கிற நாவலில் பதிவு செய்திருக்கிறார். இந்த கூப்புக்காடு என்று சொன்னால் அது முதலிலே ஏலக்காய் பயிரிடுவதற்காக நிழல் உள்ள தரக்கூடிய மரங்களை எல்லாம் விட்டுவிட்டு மற்ற காடுகளெல்லாம் புதற்காடுகளெல்லாம் அழித்துவிட்டு நிழல் தரும் மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு காடு. அதில் ஏலக்காய் பயிர்வாளர்கள் முதல்கட்டமாக அதுதான் கூப்புக்காடு. அந்த கூப்புக்காடு என்கிற கட்டத்தில் தொடங்கி முற்றாக மரம் செடி கொடி அனைத்தையும் காடுகளை முழுவதையும் அழித்து தேயிலை பயிர் பண்ணக்கூடிய ஒரு 3 கட்டமாக ஏலக்காய் பயிரிடுவது, அதற்கு பிறகு காஃபி பயிரிடுவது, அதற்கு பிறகு முற்றாக அழித்து தேயிலையை பயிர் செய்வது என்ற ஒரு பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் இப்படித்தான் உருவானது. இன்றைக்கு தேயிலையை பற்றி வரலாற்றை பேசுகிற போது ஆரா ஒரு தகவலை சொல்லுகிறார். ஒரு நல்ல தரமான தேயிலையினுடைய விலை, 1 கிலோ விலை உங்களுக்கு நம்ப முடியுமா இல்லையா தெரியவில்லை, அவர் ஆதாரபூர்வமாக சொல்கிறார், 7.5 கோடியா 8.5 கோடி ரூபாய், 1 கிலோ தேயிலையினுடைய விலை 8.5 கோடி ரூபாய் என்ற தகவலை அவர் பதிவு செய்கிறார். இப்போ அதெல்லாம் என்னவா இருக்கும், அந்த டீயெல்லாம் நம்ம வந்து செத்தா கூட குடிக்க முடியாது போல தெரியுது. சொர்க்கத்தில் அது கொடுப்பானா என்னான்னு தெரியல. அந்த டீ 8.5 கோடி ரூபாய்க்கு 1 கிலோ தேயிலை தூள் விற்கக்கூடிய அளவிற்கு தரமான தேயிலையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியர்கள் உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள், குறிப்பாக தமிழர்கள் உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள். சரி, உங்களுக்கு இங்கே சொல்லப்படாத ஒரு தகவல் என்னென்னா, இவ்வளவு 1 கிலோ 8.5 கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவிற்கு தேயிலையை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு என்ன டீ குடிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லவா. இவ்வளவு தரமான டீயை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் நிச்சயமாக முதல் தர தேயிலையை குடித்தால் நன்றாக இருக்கும், அதுவும் இல்லை 2ஆம் கட்ட தேயிலையை குடித்தால் கூட பரவாயில்லை, இதுவும் இல்லை நாமெல்லாம் குடிக்கக்கூடிய சூப்பர் குப்பை என்று சொல்லக்கூடிய சூப்பர் டஸ்ட்டு டீயை குடித்தால் கூட நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம், அதையும் கழித்து கட்டிவிட்டு 8 வகையாக தேயிலையை தரம் பிரிக்கிறார்கள். 8 வகையாக நாமெல்லாம் அதிகபட்சம் போனாக உருண்டை உருண்டையாக இருக்கக்கூடிய பிஓபி என்று சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை தான் அதிகபட்சம் குடித்திருப்போம், ஏன்னா தாஜில் அதுதான் விற்கிறாங்க, மாலில் கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்படி இல்லை என்றால் தண்ணீரில் போட்ட உடனேயே மலர்ந்து போகிற லீஃப் என்று சொல்லக்கூடிய ரகத்தை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த டீயை குடிக்கிறார்கள் என்றால், நமக்கு கொடுக்கக்கூடிய டஸ்ட் இருக்குல்ல, இந்த டஸ்ட்டுக்கும் போக மீதியானதற்கு பெயர் இதுவே குப்பை என்றால் அது என்ன குப்பைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த குப்பையை அரைத்து அதைத்தான் அந்த தொழிலாளர்கள் கொடுக்கிறார்கள், அதற்கு பெயரே லேபர் டஸ்ட். இது லேபர் டஸ்ட். இந்த லேபர் டஸ்டை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு தேயிலையை உற்பத்தி செய்ய கொடுக்கக்கூடிய தொழிலாளிகள் அருந்துகிறார்கள். அதுவும் நீங்கள் அவர்கள் தோட்ட வேலைக்கு செல்லுகிற போது பார்த்தால் நீங்கள்லாம் டீயை கொஞ்சம் ஆறிவிட்டால் கூட சூடு ஆறிவிட்டது, சுவை குன்றிவிட்டது என்று சொல்லுவீர்கள். ஆனால் தேயிலையை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தோட்ட தொழிலாளர்கள் எவ்வாறு தேநீரை எடுத்து செல்வார்கள் என்றால் அதிலே பால் இருக்காது பெரும்பாலும். அவர்கள் பிளேன் டீ என்று சொல்வார்கள். இலங்கையில் கிட்டத்தட்ட அங்கிருந்து வந்த எல்லாருமே இன்றைக்கு ஒரே சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள், பிளைன் டீ, பிளைன் டீ என்பதை. அதை நாமெல்லாம் மிகுந்த மருத்துவ குணம் என்று பிளாக் டீ என்று பெருமையாக பீத்திக் கொள்கிறோம். தொழிலாளிகள் அதை பிளைன் டீ என்று சொல்கிறார்கள். அந்த பிளைன் டீ எப்படி இருக்கும் என்றால், காலையிலே வேலைக்கு செல்லுகிறது பரேடுக்கு என்று சொல்வார்கள், பெரட்டுக்களத்துக்கு போகிறோம், பெரட்டுக்களம் என்றால் பரேடு களம், அதாவது வந்து உள்ளேனையா சொல்லக்கூடிய இடம், அதுதான் பெரட்டுக்களம். அந்த பெரட்டுக்களத்துக்கு செல்லக்கூடிய காலையில் 6:30 to 7 மணிக்குள் அந்த பெரட்டுக்களம் நடக்கும். சில தோட்டங்களிலே அது 7 to 8 வரைக்கும் நடக்கும், அது காலநிலையை பொறுத்து மாறும். இந்த பெரட்டுக்களங்களுக்கு செல்லக்கூடிய போது காலையில் வீட்டில் சமைச்சு குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு இவர்களுக்கும் காலை உணவை எடுத்துக்கொண்டு போகிற போது ஒரு கண்ணாடி சீசாவில் அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், அது டிஃபன் பாக்ஸ் போனின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு போனியில் கொதிக்க வைத்த அந்த பிளைன் டீயை ஊற்றி கொடுத்து கொண்டு போவார்கள். உங்களுக்கு தெரியும் டீ விளையக்கூடிய பகுதி முழுவதுமே குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும், பனிபடர்ந்த பகுதியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிற அல்லது ஒரு தூக்கு பவுனியில் கொண்டு போகக்கூடிய டீ எப்படி இருக்கும்னா, அது கிட்டத்தட்ட நாம் வந்து ரொம்ப இன்றைக்கி ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் குடிக்கிறதில்ல, கோல்டு காஃபி, கோல்டு டீ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அது வந்து அவங்க இயல்பாக அதை தான் குடிக்கிறாங்க.
தொழிலாளிகள் எதை வந்து அவர்கள் வந்து தவிர்க்க முடியாமல் குடிக்கிறார்களோ அந்த கோல்டு காஃபியை தான் அவங்க எச்சப்படுத்தி கொடுத்த அதைத்தான் நாம் வந்து ரொம்ப ஸ்டைலாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கோல்டு காஃபி, கோல்டு டீ என்று அதைத்தான் அவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெதுவெதுப்பான டீயை குடித்து பழக்கமில்லை, கொதிக்க கொதிக்க குடித்தவர்களுக்கு பதக்கமில்லை. அவர்கள் குடித்து கொண்டிருக்கக்கூடிய தேநீர் என்பது பால் கலக்காத, இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை கூட அதிகமாக கலக்காத, வெள்ளத்தை கடித்து கொண்டு குடிக்கக்கூடிய ஒரு பிளெயின் டீ, அல்லது அந்த சர்க்கரையே இல்லாத வந்து நாம் வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொன்னார் தோழர். சுகருக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு டீயை தான் நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் அப்படித்தான் இந்த லேபர் டஸ்ட் என்ற டீயை குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு வரலாற்று பின்புலத்தை நமக்கு ஆரா இந்த நாவல் வழியாக கொடுத்திருக்கிறார். அது இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தேயிலையினுடைய விலை என்பது, தேயிலையினுடைய மதிப்பு என்பது தங்கத்தை விட மேலானது என்று சொல்லுகிறார். தங்கத்தை விட மேலான, ஏன்னா தங்கத்துக்கு தேய்மானம் உண்டு, சேதாரம் உண்டு, தேயிலைக்கு அது கிடையாது. இப்போ தங்கத்தை விட மேலானதாக தேயிலை இருக்கிறது, ஆனால் தேயிலையை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளிகள் நிலை தகரத்தை விட மோசமாக இருக்கிறது என்கிற ஒரு யதார்த்தத்தை நமக்கு இந்த நாவலின் வழியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த நாவல் தேயிலையை நம்பியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. தேயிலையில் இருக்கக்கூடிய, தேயிலை உற்பத்தியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் சுரண்டலை பற்றி, தொழிலாளர்கள் மீதான சுரண்டலை பற்றி பேசுகிறது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான எத்தனத்தை பேசுகிறது. இவ்வளவு கொடுமையான சுரண்டல் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய துரைத்தனம் என்பது, வெள்ளைக்காரர்கள் தான் அங்கே துறைகளாக இருந்திருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய கங்காணிகள், இந்த கங்காணிகள் என்பவர்கள் கிராமப்புறங்களுக்கு போய் ஆட்களை திரட்டி கொண்டு வரக்கூடிய ஆட்கள், அவங்க தான் கங்காணிகள். இந்த கங்காணிகள் எத்தகைய சுரண்டல் பேரூழிகளாக இருப்பார்கள், தொழிற்சாலை அந்த தேயிலை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்கள், அத்துமீறல்கள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் அந்த மக்கள் எவ்வாறு தாங்கிக் கொண்டார்கள் அல்லது எதிர்த்து போராடினார்கள் என்கிற ஒரு வரலாறும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் எவ்வளவுதான் கொடிய சுரண்டலுக்கு ஆட்பட்டாலும், ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டாலும், அதை மீறி தங்களுடைய வாழ்வியல் கொண்டாட்டங்களை ஒருபோதும் கைவிடாமல் காப்பாற்றுவார்கள் என்பதை பற்றிய கொண்டாட்டங்களையும் இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. இந்த உழைப்பு போக எஞ்சிய நேரத்தை அவர்கள் எப்படி கொண்டாட்டத்தோடு செலவழிக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிற போதுதான் அங்கு நடக்கக்கூடிய வாலிபால் போட்டிகள், அந்த போட்டி என்பது மிகப்பெரிய இன்றைக்கு நடக்கக்கூடிய பல சர்வதேச போட்டிகளுக்கு இணையாக ஒரு தோட்டத்துக்கும் இன்னொரு தோட்டத்துக்கும், ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த போட்டியெல்லாம் மிகுந்த பிரசித்தமாக அந்த எஸ்டேட்டுகள் முழுவதும் பேசப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு அந்த வாலிபால் போட்டியெல்லாம் நடப்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசுகிறார். இந்த சுரண்டல் நடக்கிற போது அதற்கு எதிரான போராட்டங்களை பற்றியும் அவர் மிக விரிவாக பேசுகிறார். இலங்கையினுடைய தேயிலை தோட்ட வரலாறுகளை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பெண்களின் மீது பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிற போது அங்கே தொழிற்சங்கங்கள் வலுவாக அமைக்கப்பட்டன. அந்த மாதிரி நேரத்தில் தொழிற்சங்க அலுவலகத்திலே ஒரு பெண் வந்து என்னை இன்னார் கௌரவ குறைச்சலாக நடத்திவிட்டார் அல்லது பாலியல் தொந்தரவு செய்தார் என்று சொன்னால், என்னை சீண்டிவிட்டான், என்னை தொட்டுவிட்டான் என்று சொன்னால், தொட்ட கையை வெட்டி கொண்டு வா என்று அன்றைக்கு தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்ன பிறகு ஒவ்வொரு நாளும் தொழிற்சங்க அளவுக்கு சில வெட்டப்பட்ட கைகள் வந்து சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகுதான் தேயிலை தோட்டங்களிலே பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்களும் அத்துமீறல்களும் நின்று போயின என்கிற வரலாற்றையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் குடும்பங்களில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. அன்றாடம் அவர்கள் சமைக்கிற போது, இரவு உணவு சமைக்கிற போது, ஒரு கைப்பிடி அளவிற்கு தானியத்தை எடுத்து ஒரு பானையிலே போட்டு வைப்பார்களாம், அடுக்கலையிலே. அது எதற்கு என்றால், போராட்டம் நடக்கிற போது, கூலிக்கான போராட்டம் நடக்கிற போது, உரிமைக்கான போராட்டம் நடக்கிற போது, நம்மை பட்டினி போட்டு பணிய வைத்து விடக்கூடாது என்பதற்காக இயல்பான காலத்தில் அன்றாடம் சமைக்கிற போது ஒரு கைப்பிடி அளவு அரிசியையோ தானியத்தையோ எடுத்து ஒரு பானையிலே போட்டு சேமிக்கக்கூடிய பழக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களிடம் உண்டு. கிட்டத்தட்ட அவர்களுக்கு அருகாமையில் வைத்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் வால்பாறை தொழிலாளர்களுடைய போராட்ட குணமும் நம்மால் வந்து பாராட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பின்புலம், அவர்கள் எந்த பண்பாட்டைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் மீதான ஒடுக்குமுறை, அதற்கு எதிரான அவர்களுடைய போராட்டம், தேயிலைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை, அந்த சந்தை மதிப்பை கூட்டக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி அதற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பரந்த தளத்திலே நின்று பேசக்கூடிய ஒரு நாவலை அவர் எழுதியிருக்கிறார். உண்மையில் நான் ஆராவிடம் இந்த நாவல் வெளியீட்டு விழாவை வால்பாறையில் நடத்த சொல்லித்தான் நான் சொன்னேன். எந்த மக்கள்
இந்த கதையினுடைய மாந்தர்களாக இருக்கிறார்களோ, எந்த மக்கள் நம்மை பற்றி ஒருவன் புத்தகம் எழுதுவான் என்று கூட தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலிருந்து உருவான நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் கோவை புத்தக கண்காட்சியிலே வெளியிட்டு விட்டு அங்கேயும் வெளியீட்டு விழா நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார். உண்மையில் அங்கே தேயிலை தோட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய பாரங்களை ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு லாரிக்கு பெயர் போடு வண்டி என்று அவர்கள் சொல்வார்கள். போடு வண்டி என்றால் ஃபோர்டு வண்டி என்பதைத்தான் போடு வண்டி என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அந்த போடு வண்டியிலே பின்னாடி தொத்தி கொண்டு திரிந்த ஆரா என்கிற ஒரு சின்னஞ்சிறுவன் பிற்காலத்தில் அதே ஃபோர்டு கார் கம்பெனியிலே ஹச்ஆர் மேனேஜராக தன்னுடைய உழைப்பினாலும் படிப்பினாலும் மேம்பட்டு வந்திருக்கிறார். அப்படி ஒரு பொறுப்பையும் அவர் ஏற்றிருந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் பல நேரங்களிலே பேசி தோழர் ஆராவினுடைய உழைப்பையும் அவருடைய அறிவையும் நாங்கள் பாராட்டியிருக்கிறோம். நீங்களும் இந்த சபை அதை அங்கீகரித்திருக்கிறது. அது எல்லாமே இந்த நாவலிலே பதிவாயிருக்கிறது. நீங்கள் இதை படித்து பார்க்க வேண்டும். வெறுமனே ஆராவினுடைய முகத்தை பார்த்து புத்தகத்தை வாங்கி கொண்டு போவது பலனில்லை. அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அந்த புத்தகத்திலே வரக்கூடிய கதை மாந்தர்கள், அவர்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரத்தமும் சதையுமாக நீங்களே நேரடியாக தொட்டுணர வேண்டுமென்றால் அந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பது தான் சரியான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த ஒரு தொலைபேசி அழைப்பிலே நான் சொன்னதற்காக இந்த நாவலை எழுதிய முதல் நபர் தோழர் ஆராவாக இருக்கும். ஒருவேளை இந்த நாவல் உங்களுக்கு பிடிக்காமல் எதற்காவது திட்ட வேண்டும் என்றால் அவரை திட்டாதீர்கள், என்னை திட்டுங்கள். பரவாயில்ல, திட்டுங்க. ஒருவேளை இந்த நாவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால், இந்த நாவல் மதிக்கப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது என்று உங்களுக்கு பாராட்ட தோன்றினால் தொடர் ஆராவை பாராட்டுங்கள். இது ஹோட்டல் கடை விளம்பரம் மாதிரி, குறை இருந்தால் எங்கிடம் சொல்லுங்கள், நிறைய இருந்தால் மக்களிடம் சொல்லுங்கள் என்று அப்படி அல்ல. உண்மையில் தொடர் ஆரா தான் எந்த சமூகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கிறோமோ அந்த சமூகத்தை அவர் அறிந்து வைத்திருக்க காரணத்தினால் அதை பற்றி எழுதியிருக்கிறார். எப்போதுமே நாம் உங்களுக்கு யாரை நன்றாக தெரியும் என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுவோம். உண்மையில் நமக்கு நம்மைத்தான் நன்றாக தெரியும். எழுத்தாளர்கள் மிக அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுக்கு எது சரியாக தெரியுமோ அதை பற்றி முதலில் எழுத தொடங்குவது தான். தொடர் ஆராவுக்கு தன்னுடைய வாழ்க்கையும் தான் சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை மிக நன்றாக தெரிந்திருக்கிறது, அவர் நினைவிலே ஆழ பதிந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை இன்றைய ஆராவினுடைய உலகியல் கண்ணோட்டத்திலிருந்து எழுதியிருக்கிறார். அவர் தொடர்ந்து எழுத வேண்டும். அவர் மட்டுமல்ல, தப்பித்தவறு இங்கு யாராவது தோட்டத் தொழிலாளர்கள் வந்திருந்தால் அவர்கள் ஆரா பார்க்காத ஒரு வாழ்க்கையை உங்களுடைய நூலிலே நீங்கள் எழுத தொடங்கி அது பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு நாவலை எழுத முடியும். எழுதுவது ஒன்றும் அசகாய வேலையெல்லாம் இல்லை. இந்த புத்தக கண்காட்சிக்கு வேடிக்கை பார்க்க வந்த நீங்கள் அடுத்த புத்தக கண்காட்சியிலே ஒரு எழுத்தாளராக வருவதற்கும் சாத்தியம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்கள். ஒவ்வொருவராலும் எழுத்தாளராக முடியும் என்பதுதான் நான் நம்பக்கூடிய விஷயம். ஆகவே உங்களை இந்த புத்தக கண்காட்சி தருணத்தில், ஆராவின் இந்த நூல் வெளியீட்டு விழா சந்தர்ப்பத்தில் சந்தித்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.